இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 15906 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஒன்றிய நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 561 பேர் உயிரிழந்ததாகவும் 16479 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 172594 குறைந்துள்ளது. சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்தில் டெங்கு காய்ச்சலுக்கு 12 வயது சிறுமி உயிரிழந்தார். ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி தெருவைச் சேர்ந்த விஜயகுமாரின் மகள் 7ஆம் வகுப்பு படித்த ஸ்ருதி 5 நாட்களுக்கு முன்னர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிறுமிக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நேபாள தலைநகர் காத்மாண்டு சென்று திரும்பும் வழியில் தார் பாலைவனத்தில் நடிகர் அஜித் ஓய்வெடுக்கும் புகைப்படம் வெளியாகியுள்ளது. பைக்கை நிறுத்திவிட்டு அதில் சாய்ந்து அமர்ந்தபடி தண்ணீர் அருந்தும் தல அஜித்தின் புகைப்படங்களை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். வலிமை படப்பிடிப்பு முடிந்த கையோடு தனது நீண்ட நாள் கனவான பைக்கில் உலகம் சுற்றும் பயணத்தை தொடங்கிய நடிகர் அஜித் அண்மையில் வாகா எல்லைக்கு சென்றிருந்தார். அங்கு ராணுவ வீரர்களுடன் அவர் எடுத்த புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகின. சென்னை காமராஜர் சாலையில் கலங்கரை விளக்கம் அருகே இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று காவல்துறை தடுப்பில் மோதியதில் படுகாயமடைந்தார். அருகே இருந்த பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து இளைஞரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரம்பூரைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் பணி முடித்துவிட்டு திரும்பும்போது மது போதையில் வேகமாக சென்று விபத்து ஏற்படுத்தியது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசு பள்ளியில் புதிதாக 198 மாணவர்களை சேர்த்து அசத்தியுள்ளது. தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு ஸ்மார்ட் வகுப்புகளுடன் இயங்கும் காவிரி பூம்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சேர மாணவர்கள் முனைப்பு காட்டுவதாக ஆசிரியர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பள்ளியில் ஆங்கில வழி கல்விக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புகழ்பெற்ற மதுரை கோரிப்பாளையம் தர்காவில் சந்தனக்கூடு விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு தர்கா முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மதுரை மட்டுமின்றி தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்தவர்கள் சந்தனக்கூடு ஊர்வலத்தில் பங்கேற்றனர். விழாவில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பிற மதத்தினரும் கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்டினர். குப்பையில் கிடந்த தங்கத்தை மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த பெண் துப்புரவு பணியாளரை தலைமைச் செயலாளர் இறையன்பு பாராட்டியுள்ளார். திருவற்றியூரைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் மேரி குப்பையை தரம் பிரிக்கும் போது அதிலிருந்து 100 கிராம் எடையுள்ள தங்கத்தை கண்டுபிடித்துள்ளார். அதன் மதிப்பு 5 லட்சம் ரூபாய் ஆகும். தங்கத்தை காவல்துறை மூலம் உரியவரிடம் மேரி ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து மேரியை நேரில் அழைத்து பாராட்டிய தலைமைச் செயலாளர் இறையன்பு அவருக்கு திருவள்ளுவர் சிலையை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறப்பது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை நடத்தினார். தீபாவளி பண்டிகை முடிந்த பிறகு நவம்பர் 8ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வது தொடர்பாகவும் பாதுகாப்பு நெறிமுறைகள் வகுப்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது.